வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றுமர்வன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா வடுகப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ள போவோம். மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன மற்றும் கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வடுகப்பட்டி வந்திருக்கோம். வடுகப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து தேனி போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில், அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். இங்கே போயிட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை மூத்த குடிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கேன். இங்கே நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குங்க. அது போக சில விஷயங்களும் இருக்குங்க, சில கஷ்டமான விஷயங்களும் இருக்குது, சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயங்கள் என்னென்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம் மக்களே. முதல் விஷயமாக இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது, பஸ் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது வந்து அந்த மெயினில் ரோட்டுக்கு மெயின்லேயே அமைஞ்சிருக்கிறதால பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓரளவு பஸ் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணி வசதிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் குடி தண்ணி மட்டும் கொஞ்சம் இதுமாரி இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது, ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குது, போய் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்துட்டு எப்படியும் ஒரு இங்கே வந்து வீடு வந்து 300-350 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான குட்டி கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்தில் நான் வந்துட்டு போயிருந்தேன். போயிட்டு அங்கே தான் இந்தமாரி விஷயங்களை கேட்டிருக்கோம். ரேஷன் கடை வந்து மக்கள் ஓரளவு வாங்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் சில சில சச்சரவுகளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. அடுத்து தான் வந்துட்டு இந்த ஊருக்கு குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமாரி இல்லைங்க. இங்கே விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க தெரியுது. விவசாயம் வந்து பெருசாக ஒன்றும் தெரியலை, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது, ரோடு வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கிடையாது. இவங்க உசிலம்பட்டி தானுங்கணும், உசிலம்பட்டி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் தானுங்கணும். எந்த ஒரு ஆத்திர வசனாலும் அங்கே போய் தான் அணிக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. அது போக எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னு போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதா சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஊரில் இல்லைங்க. இவங்க பக்கத்தில் உசிலம்பட்டியில் போய் படிக்கலாம். நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு சொல்கிறேன். அது போக பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பக்கத்தில். இவங்க போய் படிக்கணும்னா அங்கே தான் போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்குண்டான பேருந்து வசதிகள் கிடச்சிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது, அங்கேருந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அது போக இன்னும் பழைய வேறு காலேஜுக்கெலாம் போகணுன்னா அவங்க உசிலம்பட்டி போய், அங்கேருந்து மதுரை, தேனி இந்தமாரி ஏரியாக்களுக்கு போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, போகிறாங்க, ஓரளவு போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்காக நான் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அதை சொல்லும்போதே. அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு பற்றி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஓரளவு கொடுக்குறாங்க, ஓரளவு பரவாயில்ல. இங்கே வந்துட்டு நிறையா இந்த சிலம்பாட்டம் இந்தமாரி ஏரியா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஏரியாவில். பசங்க வந்து அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அது போக சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பசங்க ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு கிராம நிர்வாகமும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்குன்னு மாரி தான் சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது, 100 நாள் வேலை வந்து போயிட்டுருக்குங்க. மூத்த குடிகளுக்கு அது ஒரு முக்கியமான பொருளாதாரமாக அமைஞ்சிட்ருக்கு. ஆனால் வந்துட்டு அதுலேயும் சில சச்சரவுகள் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு 100 நாள் வேலை கிடைக்கல அப்படின்னு மாரி தான் சொன்னாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் இங்கே கிடையாதுங்க. இவங்க உசிலம்பட்டி ஜிஹெச் தான் போகணும். உசிலம்பட்டி ஜிஹெச்சில் பெரிய ஆஸ்பத்திரி தான், அங்கே போய் தான் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கங்கே இருக்குங்க. அது போக நடமாடும் மருத்துவமனை வரதாகவும் சொன்னாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான கோயில் அப்படின்னு பார்க்கும்போது, மந்தையம்மன் கோயில் தாங்க இந்த ஊரோட பிரதான கோயில். இங்கே எப்போ திருவிழா, வைகாசி, புரட்டாசி, ஆனி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக போங்க, இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட திருவிழாக்களை கொண்டாடுங்க, மக்களை போய் சந்தித்து மக்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்காங்க. அது போக இங்கே இருக்கிற பசங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் அளவாக ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது போக இங்கே இருக்கிற மக்களை பேசும்போதும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் கூட கேட்கும்போது திருவிழாக்களை கேட்கும்போதும் சரி, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போங்க இந்த ஊருக்கு. உங்களால் முடிஞ்ச விஷயங்களையும் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச விஷயங்களையும் அங்கே போய் பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரத்தை ஓரளவு நம்ம முன்னேற்றணுங்க. மக்கள் வந்து 50-50 தான் இருக்காங்க. ஸோ அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணி எப்படி சேமிக்கணுன்ற விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு
அடுத்ததாக வந்துட்டு கல்வி. கல்வியை வந்து பசங்க வந்து கொஞ்சம் கடைசியில் தான் யோசிக்கிற மாரி இருக்குது. அது முன்கூட்டியே அவன் எங்கே படித்தா எங்கே ஸ்கோப் இருக்குது, அவனுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவன் மார்க்குக்கு எங்கெல்லாம் கிடைக்கும், அவனோட திறமை என்ன, அவனோட தனித்திறமை என்ன, இந்தமாரி விஷயங்களை அவனை கண்டறிஞ்சு நம்ம அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டோன்னா அது மூலிமா பல மாணவர்கள் பயனடைவாங்க. அது போக ஸ்போர்ட்ஸில் போகிறவன் ஸ்போர்ட்ஸில் போவான், நல்லா படிக்கிறவன் படிப்பில் போவான். இந்தமாரி விஷயங்கள்லாம் பசங்களை நம்ம கேட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போடணுங்க. உங்களால் மட்டும்தான் முடியும், மறந்துடாதீங்க மக்கள்.